அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்ளிகேஷன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிட்டு அப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் சில இன்ஸ்டெக்ஷன் கொடுக்குறேன் பேமெண்ட் கேட்வே வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது தனி வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நமக்கு தேதி வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் ஒன்றும் அர்ஜென்ட் பட தேவையில்லை அமைதியாக பொறுமையாக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுமோ எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி வாங்க இப்போ நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் முன்கூட்டியே பண்ண முடியும் இதற்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை இப்போ நான் சொல்ல போகிறது மட்டும் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் அதுதான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து அப்ளை பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜில் நமக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல இன்செக்ஷன் டு த கேண்டிடேட் சொல்லியிருப்பாங்க அதாவது டேட் எப்போது லாஸ்ட் லாஸ்ட் டேட் எப்போது அந் அந்த டேட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஏற்கனவே பாஸ்வேர்டு அண்ட் லாகின் ஐடிலாம் போட்டிருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த இடத்துல லாகின் ஐடி கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கீழே பாருங்கள் க்ளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதை தான் கிளிக் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும் அதையும் அதையும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் உங்களோட லாகின் ஐடி லாகின் ஐடின்றது உங்கள் பேரை கூட இருக்கலாம் உங்கள் பேர் கூட ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம் ஒரே பேராக இருந்தால் திரும்ப எடுத்துக்காது உங்கள் பேரை கொடுங்க லாகின் ஐடின்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது அடுத்தது பாஸ்வேர்டு பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி எட்டு லெட்டர்ஸ் வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸும் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும் நான் அதே போல் வந்து மொ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து எயிட் கேரக்டர்ஸ் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அதே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்குறாங்க வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ்வேர்டுனா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர் நோ அப்படின்னு கேட்குது ரெண்டாவது வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பீங்கன்னா ப்ளஸ் டூ அல்லது எஸ்எஸ்சி சிபிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் ஐசிஎஸ்சி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இயர் குவாலிஃபைடு இயர் இது வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் கண்டிப்பாக வந்து எந்த வருஷம் குவாலிஃபை ஆனீங்கன்றது அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும் அது அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் ஷீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வந்திருக்கும் இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அதாவது உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் இது வந்து உங்களுக்கு மொபைலில் வரும் மொபைலில் எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கு உங்கள் பாஸ்வேர்டு ஐடியோட வந்திருக்கும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் அதை நீங்கள் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா திரும்ப இந்த ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த லாகின் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல உங்களுடைய லாகின் ஐடி நீங்கள் கொடுங்க லாகின் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ளே போயிடுது ஸோ இந்த அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது என்னென்னா உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில் நானூறுவா பே பண்ணணும் அந்த டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டேப் டைட்டில் இருக்கும் டேப் டைட்டில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரிவியூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் இதுதான் வந்து டோட்டல் ஸ்டெப்பு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கணும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் செகண்டு பேமெண்ட் டீட்டெயில் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் ரைட்டிங்களா இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போன இதெல்லாம் நீங்கள் தயாராக வச்சுருங்க தவறில்லை நீங்கள் ஒரு ஒரு ஆப்ஷனுமே பேமெண்ட்லாம் கட்டி முடிச்சுட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டாவே அதுக்கு அடுத்த நாள் கூட போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்க முடியும் திரும்ப அதே லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேமெண்ட் டீட்டெயில் வரைக்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் பேர் அப்பா பேர் கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸு ஸோ பர்மனண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற அட்ரெஸே கேயே வந்துடும் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க தான் பின்கோடு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் மறந்துடக்கூடாது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி அங்கே டீஃபால்ட்டாக வந்திருக்கும் ஏற்கனவே இங்கே கொடுத்துருப்பேன் இங்கே டீஃபால்ட்டாக வந்துடும் ஜெண்டர் வந்து மெயில் ஆர் ஃபீமேல் அப்படின்றதையும் செலெக்ட் பண்ணிக்கோங்க நேஷ்னாலிட்டி இண்டியன் நேட்டிவிட்டி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு அதர் ஸ்டேட் இருந்தால் அதர் ஸ்டேட் ஆனால் நீங்கள் அதர் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சர்ட்டிவிகேட் கேட்பாங்க நேட்டிவிட்டி சர்ட்டிவிகேட்லாம் கேட்பாங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலே நீங்கள் படித்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது ரைட்டிங்களா அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரிலீஜன் வந்து ஹிந்து அப்படின்ட்டு இருக்குது நீங்கள் எந்த ரிலீஜனும் அந்த ரிலீஜனாக கொடுத்துக்குங்க கம்யூ கம்யூனிட்டி வந்து எந்த கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டியுமே இங்கே இருக்குது எம்பிசி ஒன் இயர் எம்பிசி டிஎன்சி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏஎஸ்டி எல்லாமே இருக்குது எந்த கம்யூனிட்டியும் அந்த கம்யூனிட்டி நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேஸ்ட் நேம் என்னன்றதையும் பார்த்து பண்ணுங்கள் தவறுதலாக பண்ணாதீங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் அது தேவையில்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீங்கள் கம்யூனிட்டியில் வந்து கொடுக்குறீங்க இல்லையா எம்பிசி ஒன் இயர் எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லி அதற்கு ஒரு சர்டிவிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக் வந்து எது எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து அதை இஷ்யூ பண்ணாங்கன்ற அந்த டீட்டெயில் இங்கே கொடுங்க திருவண்ணாமலை திருவாரூர் திருநெல்வேலி தேனி எதுவோ அது நீங்கள் கொடுத்துக்கணும் அப்புறம் தாலுக்கு வந்து எது விழுப்புரம்னா விழுப்புரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க அல்லது உங்கள் தாலுக்கு எதுவோ அதை நீங்கள் கொடுத்துங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னைக்கு அதை இஷ்யூ பண்ணாங்க அதை நீங்கள் கொடுக்கணும் அதை கொடுத்து முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்பா அப்படின்னு சொன்னால் எஸ் கொடுங்க இப்போ எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏன்னா இங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அதற்கு சில வேலைகள்லாம் இருக்குது ஏன்னா அதுக்குரிய சர்ட்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கும் இல்லைனா நீங்கள் வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அதே போல் வந்து ஃபி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருக்காங்க இல்லையா டிசேபிள் ஸ்டூடெண்ட்டு அவங்க இருக்கிறாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க அதுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா நோன் கொடுத்துங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயிலுக்கு உள்ளே வந்துடுச்சு பேமெண்ட் டீட்டெயிலில் வந்து இங்கே எஸ்பிஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே நமக்கு அது மட்டும் தான் தெரியும் அந்த எஸ்பிஐ அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பேமெண்ட் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா நானூறுரூவா கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உங்களுடைய பா பாஸ்வேர்ட் லாகின் அட்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட உள்ளே போகலாம் இல்லைனா அடுத்தது நேரடியாக வந்து தேர்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இருக்குல்லையே அதுக்கு உள்ளே போயிடும் ஸோ பேமெண்ட் ஆப்ஷனில் இப்போ எஸ்பிஐ அப்படின்னு நான் செலெக்ட் பண்ணுறேன் எஸ்பிஐ செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அட்ரஸ் பேர் அந்த டீட்டெல்லாம் வருது என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி டெபிட் கார்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இப்போ டிஃபால்ட்டாக அதில் வந்து செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் கட்டுறவங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு வருது ஸோ இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணினா எல்லா பேங்க்குமே கீழே காமிக்கும் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் இன்டர்நெட் பேங்கிங்கை ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் எஸ் ஆல் பேங்க் சப்போஸ் இங்கே எஸ்பிஐ இருந்தால் டிஃபால்ட்டாக எஸ்பிஐ டிக் பண்ணுங்கள் இல்லை ஆல் பேங்க்ஸ் அப்படின்னா இங்கே ஆல் பேங்க்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா பேங்க்கோடும் இங்கே நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அதில் எந்த பேங்கில் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் கட்ட போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போய் கட்டிக்கலாம் அல்லது நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு கட்ட போகிறீங்கன்னா அந்த டெபிட் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி செலெக்ட் பண்ணிட்டா கார்டு இன்ஃபர்மேஷன் அதாவது கார்டு நம்பர் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டு எந்த மந்த் எந்த இயரு கார்டுக்கு பேக் சைடில் ஒரு நாலு டிஜிட் இருக்கும் சிவிசி அப் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சிவிவி நம்பர்னு இருக்கும் அந்த நம்பர் இங்கே கொடுக்கணும் அப்புறம் கார்டு நேம் ஹோல்டர் வந்து யார் அப்படின்றத அங்கே கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு எல்லோ கலரில் ஹைலைட் ஆகியிருக்கு இல்லையா பே நவ் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கு எந்த பேங்க்கு நம்ப மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சுதுன்னா நானூறுரூவா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டிடுவீங்க நானூறுரூவா கட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் கட்டிட்டீங்க ஸோ கட்டினதுக்கப்புறம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அடுத்த பேஜ் நான் சொன்னேன் இல்லையா அடுத்த பேஜுக்கு போய்டும் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சேவிலே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹோம் பேஜில் போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு ஐடி பாஸ்வேர்டை மட்டுமே கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் வராது நேராக ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போயிடும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷனில் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கே படிச்சிங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஸ்டடி இன்ஃபர்மேஷனு டென்த்தில் எவ்வளோ மார்க் என்ன உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் டூவில் என்ன மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க அதை நீங்கள் வரிசையாக கொடுத்துக்குங்க அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்கள் சிக்னேச்சர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும் ரைட்டிங்களா ஸோ சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துக்குங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்கள் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு டென்த்து மார்க்ஷீட்டு டிசி அதுக்கப்புறம் வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் இருந்துன்னு சொன்னால் போனோஃபைட் கண்டிப்பாக வேணும் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படி தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்கன்றதுக்கு ப்ரூஃப் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கேருந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்போ தான் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஆகும் அந்த சர்ட்டிஃபிகேட் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எடுங்க ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் எடுத்துங்க ப்ரிண்ட் எடுத்துட்டு இந்த சர்ட்டிவிட் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் சென்னை கீழ்பாக்கறதுக்கு நீங்கள் கொரியர் பண்ணணும் ஸோ இதுதான் விஷயம் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட்டை பற்றி கிளியர் வீடியோ திரும்ப நடத்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ